வணக்கம், இது என்னும் எழுத்தும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம நவுன் அப்புறம் டைப்ஸ் ஆஃப் நவுன் அதை பற்றி தமிழில் கற்றுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி வீடியோவில். ஸோ அதை பார்த்தவங்களுக்கு அதுலேயே நவுன் பற்றி ஒரு இன்ட்ரோ இருந்திருக்கும், நவுன்னா என்னன்னு ஒரு பேசிக் நாலேஜ் கிடச்சிருக்கும். நவுனை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். அதில் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பேசிக் ஒரு ஐடியா இருக்கும். இதில் இந்த வீடியோவில் இன்னைக்கு நாம் ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன நவுன், நவுனை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நவுன் அப்படின்னா என்னென்னா, ஒரு பிளேஸ், ஒரு அனிமல், இல்லை பேர்ட், இல்லை திங், இல்லை ஒரு பர்சன், இவங்களோட பெயரை சொல்லி சொல்கிறது தான் வந்து நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டெஃபினிஷனாக அதை பார்க்கணும் அப்படின்னா, த நேம் ஆஃப் தி பர்சன்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பிளேசஸ் ஆர் திங்ஸ் ஆர் கால்ட் நவுன்ஸ். பெயர்ச்சொல் என்பது ஒரு நபரின் பெயரோ அல்லது ஊரின் பெயரோ அல்லது பொருளின் பெயரோ அல்லது உயிர் உள்ளவற்றின் பெயராகவோ இருக்கலாம். நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் நவுன். நம்ம ஒரு நபரை பற்றி பேசுகிறோம், இல்லை ஒரு நபரை கூப்பிடுறோம் அப்படின்னா அவரோட பெயரை சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி பெயர்களை நாம் அந்த ஸ்பெசிஃபிக்காக, இப்போ ராம் அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு, அவரை கூப்பிடுறோம் அப்படின்னா, ராம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது அந்த ராம் அப்படின்றது அந்த நபரை தான் குறிக்குது. ராமன் பல பேர் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல ராமை ஸ்பெசிஃபிக்காக நாம் சொல்லி கூப்பிடுறோம். அப்போ அந்த ராம் அப்படின்றது நவுன் கேட்டகரியில் வரும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். ஸோ இது எப்படி நவுன்லாம் என்னென்ன மாதிரி இருக்குன்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ராம், டெல்லி, சேர், இது எல்லாமே நவுன். ராம் அப்படின்றது ஒரு நபரினுடைய பெயர். டெல்லி அப்படின்றது ஒரு இடத்தினுடைய பெயர். சேர் அப்படின்றது ஒரு பொருளினுடைய பெயர், ஒரு திங்கோட நேம் அது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, மிஸ்டர் தேவா இஸ் எ டீச்சர். மிஸ்டர் தேவா ஒரு நபரினுடைய பெயரை சொல்லி அவர் வந்து டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மிஸ்டர் தேவான்றது ஸ்பெசிஃபிக்காக, இப்போ ஒரு 10 டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல மிஸ்டர் தேவாவை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த மிஸ்டர் தேவா அப்படின்றது ஒரு நபரினுடைய பெயர் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்னி இஸ் மை சிஸ்டர். இப்போ அந்த பையனுடைய சகோதரி சிஸ்டர் வந்து ஜென்னி. இப்போ அந்த பையன் எப்படி சொல்கிறான், ஜென்னி என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த ஜென்னின்றது அந்த பெண்ணினுடைய பெயரை குறிக்குது. அப்போ அது பெயர் சொல், நவுன். த நேம் ஆஃப் திஸ் மங்கி இஸ் பபு. இந்த குரங்கினுடைய பெயர் பபு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குரங்குக்கு ஒரு பெயர் வச்சுருக்காங்க. அந்த பபு அப்படின்றது நவுன். I live in Australia. நான் ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறேன். ஆஸ்திரேலியா அப்படின்றது ஒரு கண்டத்தினுடைய பெயர், ஒரு நாடினுடைய பெயர், சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு இடத்தினுடைய பெயர். அப்போ அந்த பெயரும் நவுன் கேட்டகரிக்குள்ளே வரும். பசிபிக் ஓஷன் இஸ் வெரி பேஸ்ட். பசிபிக் ஓஷன் அதுவும் ஒரு இடத்தினுடைய பெயர். ஸோ இந்த மாதிரி இடத்தினுடைய பெயராகவோ, ஒரு நபரினுடைய பெயராகவோ, ஒரு அனிமல்ஸோட நேமோ, இல்லை ஒரு திங்கோட நேமாவோ இருந்தால், ஒரு ஸ்பெசிஃபிக் நேமாக இருந்தால் அதை நாம் நவுன் கேட்டகரியில் எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் நவுன் பார்க்குறோம். நவுனில் என்னென்ன வகைகள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நவுனுன்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு வகை, முதல் வகை நவுன். இப்போ அந்த நவுன்லையே ஒரு 11 கேட்டகரிஸ் நவுன் வந்து இருக்குது. 11 டைப்ஸ் ஆஃப் நவுன் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கான்க்ரீட் நவுன், அப்ட்ராக்ட் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், காம்பவுண்ட் நவுன், கலெக்டிவ் நவுன், சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன், பொசசிவ் நவுன். ஸோ இப்போ இதில் இதுதான் இந்த 11 டைப்ஸ் ஆஃப் நவுன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நவுன்ன்றது பெயர்களை குறிக்கக்கூடிய சொல். நவுன்ன்றது பெயர்களை குறிக்கக்கூடிய சொல். ஸோ அந்த பெயரை, அந்த பெயர்களில் டிஃப்ரென்ஸ் வச்சு வச்சு இந்த நவுனை நமக்கு பிரிச்சிருப்பாங்க. அது எப்படின்றத பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ப்ராப்பர் நவுன். தி நவுன் தட் இட் டிஸ்கிரைப் அபௌட் தி ஸ்பெசிஃபிக் பர்சன், பிளேஸ் ஆர் திங். ஒரு குறிப்பிட்ட நபரையோ இடத்தையோ அல்லது பொருளையோ குறிக்கும் பெயர்ச்சொல் ப்ராப்பர் நவுன் ஆகும். ஸோ நவுன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு நேம், அது எதோட நேம், ஒரு பர்சன், அனிமல், பிளேஸ், திங், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி சொல்லக்கூடிய நேம்ல குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனை, ஒரு பர்சனையோ, ஒரு பொருள், ஒரு திங்கையோ, இல்லை ஒரு பிளேஸையோ சொல்கிறோம் அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ப்ராப்பர் நவுனை நம்ம எப்பொழுதுமே எழுதும் போது கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணி எழுதுவோம். அதுலேயே வந்து நீங்கள் அந்த ப்ராப்பர் நவுனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். மை நேம் இஸ் மார்க். மார்க் அப்படின்றது ஒரு பேர், குறிப்பிட்டு அது மார்க்கை மட்டுமே, மார்க்குன்ற நபரை மட்டுமே குறிக்கக்கூடிய பெயர். மார்க் மாதிரி பத்து பேர் இருந்தாலும், மார்க்னு பேர் வச்சு பத்து பேர் இருந்தாலும், அந்த பத்து பேரை மட்டும் ஸ்பெசிஃபிக் பண்ணக்கூடியது. மார்க்ன்றது ஒரு ஆளை மட்டும் எப்படிங்க ஸ்பெசிஃபிக் பண்ணும், மார்க்ன்ற பேர்ல ஒரு பத்து பேர் இருக்கலாமேனா, அந்த பத்து பேரையும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா மார்க்னா அவங்க தான் மார்க், ஸோ அவங்கள தான் குறிப்பிட்டு நாம சொல்றோம். ஒரு ஆள் இருக்காரு, என்னுடைய பெயர் மார்க் அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் தன்னுடைய பெயரை ஸ்பெசிஃபிக்கா குறிப்பிட்டு சொல்றாரு, அவர் தான் அந்த இடத்துல மார்க். அப்ப அந்த மார்க்ன்றது ப்ராப்பர் நவுன். Come Tom, let us go for a walk. டாம்னு ஒரு ஆளை குறிப்பிட்டு பேர் சொல்லி கூப்பிடுறோம். டாம் இங்கே வா, நம்ம நடைப்பயணம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மை கசின் லிவ்ஸ் இன் நார்வே. என்னுடைய கசின் எங்கே வாழ்றாங்க, நார்வேல வாழ்றாங்க. நார்வேன்றது இப்போ இந்தியா, உலக நாடுகள் எத்தனை நாடுகள் இருந்தாலும் இந்தியா அப்படின்னா அந்த இந்தியான்றது இந்த நாட்டை தான் குறிக்குதுன்னு குறிப்பிட்டு சொல்றோம். அதே மாதிரி நார்வே அப்படின்றது ஒரு நாட்டை குறிப்பிட்டு சொல்லுது. அப்போ அது ப்ராப்பர் நவுன். ஐ விசிட்டட் த தாஜ்மஹால் இன் இந்தியா. உலகத்துல எத்தனையோ பில்டிங் இருந்தாலும் தாஜ்மஹால்னு சொன்னா நமக்கு ஞாபகம் வரக்கூடியது அந்த தாஜ்மஹால் பில்டிங் மட்டும்தான். ஸோ அப்போ அதை குறிப்பிட்டு நாம சொல்றோம். ஐ விசிட்டட் த தாஜ்மஹால் இன் இந்தியா. நான் தாஜ் இந்தியாவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலை பார்வையிட்டேன், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா அப்படின்றதும் குறிப்பிட்டு ஒரு நாட்டினுடைய பெயர். எமிலி லவ்டு ஸ்பெண்டிங் டைம் வித் ஹர் ஆண்ட் நான்சி இன் பாரிஸ். இதுல எமிலி அப்படின்றது ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்கிறது, ஒரு பொண்ணுன்னு நம்ம சொல்லல, எமிலின்னு ஒரு பேரை எக்ஸாக்டா சொல்லி சொல்றோம். எமிலிக்கு அவளோட ஆன்டி கூட பாரிஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும். இதுல வெறும் ஆன்டி அப்படின்னு சொல்லாம அந்த ஆன்டியோட பேரையும் சொல்லியிருக்காங்க, நான்சி அப்படின்னு சொல்லி. இப்போ எமிலிக்கு ஒரு பத்து ஆன்டி இருக்கலாம். அப்போ ஆன்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும்னா எந்த ஆன்டின்னு நமக்கு தெரியாது, எந்த அத்தைன்னு நமக்கு தெரியாது. எக்ஸாக்டா நம்ம குறிப்பிட்டு ஒரு ஆன்டியோட பேரை சொல்றோம், நான்சி அப்படின்னு சொல்லி அந்த நபரை குறிப்பிட்டு சொல்றோம். எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும் அவங்களுக்கு, எவ்வளவோ இடங்கள் இருக்கு, பார்க் போகலாம், எல்லா இடமும் போகலாம். ஆனா அவங்க குறிப்பிட்டு ஒரு இடத்த சொல்றாங்க, பாரிஸ் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ ஒரு நபரையோ நாம குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அந்த நவுன் அந்த நபரை மட்டுமே குறிக்கும், அந்த திங்கை மட்டுமே குறிக்கும் அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பர் நவுன் கேட்டகரிக்குள்ள கொண்டு வரோம். நெக்ஸ்ட் நவுன் பார்த்தீங்கன்னா காமன் நவுன். த நவுன் தட் ரெஃபர்ஸ் டு மோஸ்ட் ஜெனரல் திங்ஸ். மிகவும் பொதுவான விஷயங்களை குறிக்கும் பெயர் சொல் காமன் நவுன் ஆகும். அதோட பேர்லயே இருக்கு, காமன், பொதுவான அப்படின்னு சொல்லி. பொதுவா நம்ம சொல்லக்கூடிய பாய்ஸ், கேர்ள்ஸ் அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காமன் நவுன் கேட்டகரியில வரும். பொதுவா ஒரு பையனை பார்த்தா அவனை பேர் தெரியுதோ தெரியலையோ அவனை என்ன சொல்லுவோம், அது அவன் ஒரு பையன், அவன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பொதுவா வைக்கக்கூடிய பெயர்களை நாம காமன் நவுன் கேட்டகரியில கொண்டு வரும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டாக் இஸ் அ ஃபேத்ஃபுல் அனிமல். ஒரு மிருகம் இருக்கு, அது பார்க்க டாக் மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். அது பார்த்தோன்னு நம்ம என்ன சொல்வோம், அது டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டாகுக்கு என்ன பேர் இருக்கு எல்லாம் தெரியாது. டாகுன்றது எந்த நாயை பார்த்தாலும் நம்ம டாகுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ டாகுன்றது நாய்களுக்கே உரித்தான ஒரு காமன் பேரை அந்த இடத்துல நாம யூஸ் பண்றோம்.
அப்போ அது காமன் நவுன். ஃப்ளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். ஸோ மரத்தில் ஒரு ஃப்ளவர் இருக்கு அப்படின்னா எந்த ஃப்ளவரை நம்ம பார்த்தாலுமே அந்த ஃப்ளவர்ஸுக்கு எல்லாம் பொதுவான பேரை நம்ம என்ன சொல்கிறோம், பூ அப்படின்னு சொல்கிறோம், பூக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஃப்ளவர்ஸ் அப்படின்றது ஒரு காமன் நேம். பேர்ட்ஸ் லிவ்ஸ் ஆன் ட்ரீ, ஒரு பறவைக்கு காமனான பெயர் பேர்ட்ஸ் தான். தமிழில் எடுத்துக்கிட்டோம்னா பறவை அப்படிதான் சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு பறவையை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோம், அது கிளி, அது மயில், அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா அது வேற. எல்லா எந்த நேமாக இருந்தாலுமே கூட அதை நாம் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது காமன் நவுன் கேட்டகரியில் வரும். ஸோ எந்த பறவையாக இருந்தாலுமே அதுக்கு பொதுவான பெயர் பேர்டு தான். எதை பார்த்தாலுமே எந்த பறவை மாதிரி இருக்கக்கூடிய உருவத்தை பார்த்தாலுமே அதை நம்ம என்ன தான் சொல்லுவோம், பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது பொதுவான பெயர். ராமுஸ் மதர் இஸ் அ டாக்டர். ஒரு நபர் ஸ்டெத்தோஸ்கோப்லாம் போட்டு கோட் போட்டு நின்னார்னா அவரை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர்களுக்கு பொதுவாக நம்ம வைக்க யாரை பார்த்தாலுமே எந்த டாக்டரை பார்த்தாலுமே நம்ம டாக்டர்னு தான் சொல்லுவோம். அவரோட கேட்டகரிஸை தனியாக நம்ம பிரித்து அவர் வந்து கார்டியாலஜி அந்த மாதிரி நியூராலஜின்னு தனியாக சொல்கிறது அந்த கேட்டகரி பேர். பொதுவாக நம்ம டாக்டரை டாக்டர்னு தான் சொல்லுவோம், அது காமனான பெயர். தீஸ் சாக்லேட்ஸ் அண்ட் கேக்ஸ் ஆர் சோ டெலிஷியஸ். ஸோ சாக்லேட் அப்படின்றது எந்த சாக்லேட்டை பார்த்தாலும் நம்ம சாக்லேட்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்லுவோம். ஸோ அதுவும் பொதுவான பெயர். கேக்ஸும் அப்படி தான், ஏதாவது ஒரு இது எந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருந்தாலும் கூட நம்ம அதுக்கு பொதுவாக வைக்கக்கூடிய பெயர் என்னவாக இருக்கும், கேக் அப்படின்னு தான் இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பெயர்களை நம்ம எந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரோம், காமன் நவுன் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரோம். நெக்ஸ்ட் நவுன் பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் நவுன். இந்த கான்கிரீட் நவுன் பார்த்தீங்கன்னா இந்த கான்கிரீட் நவுன்குள்ளே நம்ம பார்க்க போகிற எல்லா நவுன்ஸுமே மோஸ்ட்லி வந்துடும், எக்ஸப்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுனை தவிர. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு ஒன்று பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து குழம்பிக்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் ப்ராப்பர் நவுன்லேயே இந்த பேரை சொல்கிறீங்க, காமன் நவுன்லேயே சொல்கிறீங்க, கான்கிரீட் நவுன்லேயே சொல்கிறீங்க, அப்போ எதில் தான் இந்த கேட்டகரி வரும்னு அதனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன். கான்கிரீட் நவுன் அப்படின்றது எல்லா நவுன்ஸ்லேயே இருக்கக்கூடிய கேட்டகரிஸும் இந்த கான்கிரீட் நவுனில் வரும். கான்கிரீட் நவுன்னா என்ன அப்படின்னா, நம்மளால் பார்க்கக்கூடிய விஷயம், தொட்டு உணரக்கூடிய விஷயம், ஸ்மெல் பண்ணக்கூடிய விஷயம், நம்மளோட ஃபைவ் சென்ஸ் இருக்கு இல்லையா, ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, நம்ம கண்கள், காது, மூக்கு, வாய், நாக்கு, இந்த மாதிரி உணர்வு, இது எல்லாத்தையுமே நம்ம இதெல்லால் நம்மளை உணர முடியும். அப்படி உணரக்கூடிய பொருட்களை நாம் கான்கிரீட் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த நவுன் that represent all that we can touch, smell, taste, see and feel are called concrete nouns. நாம் தொடக்கூடிய வாசனை, சுவை, பார்க்க மற்றும் உணரக்கூடிய அனைத்தையும் குறிக்கும் பெயர் சொல் concrete noun எனப்படும். For example, vegetable, காய்கறிகள் இருக்கு, அதை நம்மளால் பார்க்க முடியும், தொட்டு உணர முடியும். டேபிள், அதையும் நம்மளால் பார்க்க முடியும், தொட்டு உணர முடியும். சேர், வாட்ச், இந்த மாதிரி உணரக்கூடிய நம்மளால் நம்மளோட ஐம்புலன்களாலையும் உணரக்கூடிய, அதில் ஏதோ ஒரு புலனாக இருக்கலாம், ஐம்புலன்களாலையும் ஒரே சமயத்தில் பண்ண முடியுமானா, இல்லை ஏதோ ஒரு புலனால் நம்மளால் அதை உணரக்கூடியதாக இருந்துச்சுன்னா அதை கான்கிரீட் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, தேர் ஆர் ஃபோர் எக்ஸ் இன் த ட்ரே, அந்த ட்ரேல நாலு முட்டைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். எக்ஸ் அப்படின்றது உணரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எக் அப்படின்றது அது கான்கிரீட் நவுன்குள்ள வரும். இப்போ ட்ரே அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுவும் கான்கிரீட் நவுன் தான், ஏன்னா அது ஒரு திங்கோட பொருள். தேவா இஸ் ஒர்க்கிங் ஆன் த கம்ப்யூட்டர். தேவான்றது ஒரு நபரினுடைய பெயர், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த தேவா அப்படின்றது எந்த கேட்டகரிக்குள்ளே வரும், ப்ராப்பர் நவுன் கேட்டகரிக்குள்ளே வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுனை தவிர மீதி எல்லா நவுனில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸுமே கான்க்ரீட் நவுன்லையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. தேவா அப்படின்றது ப்ராப்பர் நவுன், அதை நம்ம கான்க்ரீட் நவுன்லேயே பார்க்கலாம், ஏன்னா தேவான்ற ஒரு பர்சனை நம்மளால் பார்க்க முடியும், தொட்டு உணர முடியும். ஸோ தேவா இஸ் ஒர்க்கிங் ஆன் த கம்ப்யூட்டர், தேவா கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறான், வேலை பார்க்கிறான் அப்படின்றப்போ கம்ப்யூட்டர் அப்படின்றது அது ஒரு கான்கிரீட் நவுன், அதையும் நம்மளால்
தொட்டு உணர முடியும். அது ஒரு திங், அது ஒரு பொருளினுடைய பெயர். ஐ பாட் அ நியூ ஃபோன், நான் ஒரு புது ஃபோன் வாங்கினேன். இந்த ஃபோனுன்றது ஒரு பொருளினுடைய பெயர். நல்லா கவனிச்சுக்கோங்க, நவுன்ன்றது ஒரு பர்சன், அனிமல், திங், பிளேஸ் இதில் ஏதாவது ஒரு பெயரா இருக்கும். ஸோ இந்த ஃபோனும் வந்து ஒரு திங்கோட நேம். அந்த ஃபோனையும் நம்மளால உணர முடியும், பார்க்க முடியும். ஸோ அப்போ அது கான்கிரீட் நவுன் கேட்டகரியில் வரும். டோன்ட் ஃபர்கெட் டு பை த மில்க், பால் வாங்க மறந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. பால் அப்படின்றது ஒரு பொருள், அதை நம்மளால பார்க்க முடியும், தொட முடியும், டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த பால் அப்படின்றது ஒரு பொருளினுடைய பெயர். ஸோ அதுவும் கான்கிரீட் நவுன். சீதா புட் த ப்ளூ ரோசஸ் இன்டு த பேக். சீதா ஒரு நபரினுடைய பெயர், அது ஒரு ப்ராப்பர் நவுன், ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயரை சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா வெறும் ரோஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அது காமன் நவுன் கேட்டகரியில் வரும். ஏன்னா எந்த ரோஸை பார்த்தாலும் நம்ம அதுக்கு வைக்கக்கூடிய பெயர் ரோஸ். வேஸ் அப்படின்றது அது ஒரு திங், அதையும் நம்மளால உணர முடியும், அது ஒரு பொருளினுடைய பெயர். ஸோ அப்போ அதுவும் நவுனோட பெயர். அந்த நவுனை எந்த கேட்டகரியில் கொண்டு வரோம், கான்கிரீட் கேட்டகரி, கான்கிரீட் நவுன் கேட்டகரியில் நம்ம அதை கொண்டு வரோம். இப்போ உங்களுக்கு கான்கிரீட் நவுன்னா என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எல்லா நவுன்ல இருக்கிற அந்த கேட்டகரிஸ்மே வந்து கான்கிரீட் நவுன்ல வரும், அப்ஸ்ட்ராக்ட் நவுனை தவிர. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். தி அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இஸ் சம்திங் தட் வி கேன் நாட் டச் ஆர் வி கேன் நாட் சி ஆர் டச் இட். நம்மளால பார்க்க முடியாது, உணர முடியாது, அதை வந்து என்ன நம்மளோட ஐம்புலன்களால அதை உணர முடியாது. அது வேறு மாதிரி தான் நம்மளால் அதை அதோட உணர்ச்சிகளை நம்ம புரிஞ்சிக்க முடியும். நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அது புரியும். குணப்பெயர் என்பவை நாம் கண்களால் பார்க்கவோ தொட்டு உணரவோ முடியாதவை, அவற்றை நினைத்து பார்க்க மட்டுமே முடியும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, பாய்ஹுட் அப்படின்னா அந்த இளமை பருவம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போது பாய்ஹுட் அதை நம்மளால் பார்க்க முடியுமா, நம்மளோட இளமை பருவத்தை நம்மளால் பார்க்க முடியுமா, உணர முடியுமா? கிடையாது. ஆனால் அதில் நம்ம அந்த வாழ்ந்த அந்த மெமரிஸ், அந்த இளமை பருவத்தை வாழ்ந்து பார்த்து உணர்ற விஷயம் இருக்கு இல்லையா, ஐம்புலன்கள் இல்லாமல் வேற மாதிரி உணரக்கூடிய விஷயம். கைண்ட்னஸ், ஒருத்தவங்க அன்பாக இருக்கிறது. ஸோ அந்த அன்பாக இருக்கிறத பார்க்க முடியாது, அது வேறு மாதிரி நம்ம உணரதான் முடியும். கிளவர்னஸ், புத்திசாலித்தனம், அதுவும் நம்மளோட ஐம்புலன்களால் உணர முடியாது. யூத், இளமை, அதையும் நம்மளால் ஐம்புலன்களால் உணர முடியாது, ஆனால் நம்மளால் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஹானஸ்டி, நேர்மை, அதுவும் அப்படிதான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நவுன்ஸை வந்து நம்ம அப்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்மளால் ஐம்புலன்களால் எதை உணர முடியாதோ ஆனால் நம்மளால் அதை வேறு மாதிரி நம்மளால் அந்த உணர்ச்சிகளை உணர முடியும். இந்த உணர்ச்சி நான் சொல்றது ஐம்புலன்களில் வர உணர்ச்சி கிடையாது. ஒரு அன்பு, ஒரு துக்கம், ஒரு கவலை இருக்கு அப்படின்னா அந்த இதை உணர்றோம் இல்லையா, அந்த மாதிரி உணர்வுகளை தான் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல கொண்டு வரும். ராமோ இஸ் வெரி இன்டெலிஜென்ட், ராமோ ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த புத்திசாலித்தனத்தை வந்து ஐம்புலன்களால் நம்மளால உணர முடியாது, அந்த ஃபைவ் சென்ஸால் நம்மளால அதை உணர முடியாது. அவர் சோல்ஜர் ஃபவுட் த வார் வெரி பிரேவ்லி. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி சென்டென்ஸில் வந்து ராமோ அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லுது இல்லையா. ஸோ அப்போ அது வந்து ப்ராப்பர் நவுன். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அவர் சோல்ஜர் ஃபவுட் த வார் வெரி பிரேவ்லி, எங்களுடைய சிப்பாய்கள் அந்த போரை வந்து எப்படி சண்டை போட்டாங்கன்னா ரொம்ப தைரியத்தோடு சண்டை போட்டாங்கன்றாங்க. இப்போ அந்த தைரியம் அப்படின்ற வார்த்தையை நம்மளால் ஐம்புலன்களால் உணர முடியாது, அது ஒரு உணர்ச்சி, அது ஒரு உள்ளுணர்வு. சோல்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த நவுன் கேட்டகரிக்குள்ள வரும், ஏன்னா இது ஒரு நபரினுடைய பெயர் தானே, நபர்களினுடைய பெயர் தானே, அப்போ அது எந்த நவுன் கேட்டகரிக்குள்ள வரும். சோல்ஜர்ஸ் அப்படின்றது கலெக்டிவ் நவுன் கேட்டகரிக்குள்ள வரும். சோல்ஜர் அப்படின்னா அது காமன் நவுன் கேட்டகரிக்குள்ள வரும். சோல்ஜர்ஸ் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸை சொல்லும் போது அது கலெக்டிவ் நவுன் கேட்டகரிக்குள்ள வரும். கலெக்டிவ் நவுன் கேட்டகரி நம்ம இப்போ பின்னாடி பார்ப்போம், அதில் உங்களுக்கு புரியும். அந்த ஒரு எஸ்ன்ற வார்த்தைக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சோல்ஜர் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்கிறோன்னா எந்த இராணுவ வீரரை பார்த்தாலும் நம்ம சோல்ஜர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அது கலெக்டிவ் காமன் நவுன் கேட்டகரிக்குள்ளே வந்துடும்.
சோல்ஜர்ஸ் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப அது கலெக்டிவ் நவுன் கேட்டகரிக்குள்ள வரும். கலெக்டிவ் நவுன் கேட்டகரி பார்க்கும்போது உங்களுக்கு அது அந்த சோல்ஜர்ஸ் அந்த கலெக்டிவ் நவுன் வந்து ஈஸியா புரியும். இப்ப நம்ம அப்டிராக்ட் நவுன் திரும்பி வருவோம். தாஜ்மஹால் இஸ் த சிம்பிள் ஆஃப் லவ், லவ் அன்பு, காதல். அந்த காதலை நம்ம ஐம்புலன்களால உணர முடியாது, அது ஒரு உள் உணர்வு. ஸோ தாஜ்மஹால் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்தினுடைய பெயர். அப்ப அது ப்ராப்பர் நவுன் கேட்டகரிக்குள்ள வரும். விசிட்டிங் டிஸ்னிலேண்ட் வாஸ் மை சைல்ட்ஹுட் ட்ரீம். டிஸ்னிலேண்டை போய் பார்க்கணுன்றது என்னோட சின்ன வயசு ஆசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா டிஸ்னிலேண்ட் அப்படின்றது ஒரு இடத்தினுடைய பெயர், குறிப்பிட்ட ஒரு இடத்தினுடைய பெயர். அப்போ அது ப்ராப்பர் நவுன் கேட்டகரிக்குள்ள வரும். சைல்டுஹுட் அப்படின்றது அது ஒரு உள்ளுணர்வு. எனக்கு சின்ன வயசுல இப்படி ஒரு ஆசை இருந்தது, நம்ம சின்ன வயசுல ஆசைப்பட்ட விஷயம் அது. ஸோ அப்போ அந்த சைல்டுஹுட், பாய்ஹுட், மதர்ஹுட் இதெல்லாம் வந்து ஒரு உள்ளுணர்வு. ஸோ அது வந்து அப்டிராக்ட் நவுன் கேட்டகரிக்குள்ள வரும். மதர் தெரேசா ரிசீவ்டு ஹர் நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ், மதர் தெரேசா. ஸோ அவங்க வந்து ப்ராப்பர் நவுன் கேட்டகரிக்குள்ள வரும், ஏன்னா அது குறிப்பிட்ட ஒரு நபரினுடைய பெயரா இருக்கு. ரிசீவ்டு ஹர் நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ், பீஸ்க்கான நோபல் பரிசை அவங்க வாங்கினாங்க. பீஸ் அப்படின்றது நம்மளால உணரக்கூடிய, ஐம்புலன்களால உணரக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு அமைதி அப்படின்றது, ஒரு இடமே ஒரு அமைதியா இருக்கு. நான் இந்த அமைதி பீஸ் இந்த பீஸ்க்கு சொல்ல, நார்மல் பீஸ் சொல்றேன். ஒரு இடம் ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னா, ரொம்ப என்ன சொல்றது, சைலண்டா இருக்குன்னா நம்மளால அந்த அமைதியை உணர முடியும் இல்லையா. அதை தான் வந்து நாம பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த உணர்ச்சிகளை தான் நாம அப்டிராக்ட் நவுன் கேட்டகரிக்குள்ள கொண்டு வரும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம் நம்ம. ஏன்னா இப்போ ஃபோர் வீடியோ, ஃபோர் நவுன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கே 20 minutes ஆயிடுச்சு. ஸோ எல்லா நவுன்ஸும் பார்த்தோம்னா இன்னும் லாங்காக போவோம். மித்த நவுன்ஸை வந்து நான் பார்ட் டூன்னு சொல்லி தனி வீடியோவாக நான் போடுறேன். அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனல் ஐக்கான் கீழே இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள சேனல் உள்ளே போகும். அது உள்ள வீடியோ இல்லை பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நவுன் அண்ட் டைம்ஸ் ஆஃப் நவுன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், தனித்தனியாக ஒரு ஒரு நவுன்ஸை பற்றி தனித்தனியாக ஒரு வீடியோ இருக்குது. அதில் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து அதே தான் இருக்கும். பட் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து அதில் எக்ஸசைஸ் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நவுன் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு, ஒரு டெஸ்ட் மாதிரி உங்களே செல்ஃப் அவாலுவேஷன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அதில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், எக்ஸசைஸ் இருக்கும் நீங்கள் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, நீங்கள் அதில் எக்ஸசைஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றதை நீங்கள் செல்ஃப் டெஸ்டிங் பண்ணிக்கலாம்.